ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா, இந்த ரோஜா செடியில் வந்து இலைகள் ஃபுல்லாமே கருகிறோம். அதாவது எப்படின்னா, மஞ்சள் லீஃப் மாதிரி வராமல் லீஃப் ஃபுல்லாக இலைகள் சுருட்டல் மாதிரி வந்து அந்த சைடு இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி இலைகள் ஃபுல்லாமே கருகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்னா, செடியே ஃபுல்லாகவே இந்த இதே மாதிரி கறி வந்து டெத் ஆயிரும். அதில் இருக்க அந்த சின்ன சின்ன கிளைகள் ஃபுல்லாமே நல்லாவே கருகள் விழுந்துடும். அதுக்கு என்ன ரீசன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த ரோஜா செடி வந்து இதுக்கு இலைகள் ஃபுல்லாமே கருகி செடியும் டெத் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, தண்ணி ஊற்றுறது. தண்ணி வந்து அது எப்படி ஊற்றுறதுன்றா, நிறைய பேர் ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றினாலே தளஞ்சு வந்துடும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறது கூட நல்ல தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உப்பு தண்ணி ஊற்றுறாங்க. அதிக அளவுக்கு மீறின உப்பு தண்ணி ஊற்றும்போது நீங்கள் வச்சுருக்க ரோஜா செடி எல்லாமே இந்த மாதிரி லீஃப் எல்லாமே கருகிறோம். இப்போ வீடியோவுக்காண்டி தான் இப்போ இது மற்ற செடி எல்லாமே நல்ல தண்ணி ஊற்றுறோம். அந்த செடிகள் எல்லாமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே இது நம்ம உப்பு தண்ணி ஊற்றுற ரோஜா செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஒரு செடிக்கு மட்டும் நாங்கள் உப்பு தண்ணி ஊற்றி வீடியோக்காண்டி பண்ணியிருக்கோம். அது உப்பு தண்ணி ஊற்றுறனால உங்கள் ரோஜா செடியில் உள்ள இலைகள் ஃபுல்லாமே கருகிறது. இதை நம்ம நார்மலாக எப்படி சரி செய்யணும்னா, ரோஜா செடிக்கு முடிஞ்ச வரைக்கும் உப்பு தண்ணி ஊற்றாமல் நல்ல தண்ணி ஊற்றுங்க. இப்போ நாங்கள் நர்சரியில் வச்சுருக்க ரோஜா செடிக்கெலாம் என்ன செய்வோம்டா, உப்பு தண்ணி வந்து பிளான்ட் ஐட்டத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ரோஜா செடியில் எந்த வெரைட்டி ரோஜா செடியாக இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து நல்ல தண்ணி இல்லை, நார்மலான உப்பு தண்ணி தான் இருக்குன்னா, நார்மலான தண்ணி வந்து ரோஜா செடிக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வந்து லேசாக இலைகள் வந்து கருகின மாதிரி தான் இருக்கும், ஆனால் பூக்கள்லாம் பூக்கும். அதிகமான உப்பு தண்ணி வந்து நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்தீங்கன்னா செடி வந்து 100% வந்து டெத்தாயிரும். இந்த மாதிரி கருகள் விழுந்துடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கன்னா அந்த முனையில் உள்ள எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு தண்ணி நீங்கள் கொடுத்தவங்களாக இருந்தால் அந்த எல்லா செடியில் உள்ள முனையில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் லேசாக மட்டும் கட் பண்ணி விடுங்க. இலைகள்லாம் எதுவுமே செய்யாதீங்க. இலைகள்லாம் பிச்சு விட்டீங்கன்னா எல்லா செடி வந்து டெத்தாயிரும். இந்த உப்பு தண்ணி ஊற்றுன செடி எல்லாமே டெத்தாயிரும். அதனால் லேசாக மட்டும் கட் பண்ணி விடுங்க. அடுத்தது அந்த கீழே வந்து புல்லுகள்லாம் முளைச்சிருக்கும். அந்த புல்லுகள்லாம் முளைச்சிருக்க புல்லுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 செடி நட்டுருப்பாங்கன்னா ஒரு செடி வந்து அதிகமான உப்பு தண்ணி ஊற்றுனால செடி வந்து டெத்தாயிடுச்சு. இப்போ ஒரு செடி வந்து நார்மலான இருக்குது. அதனால் ரோஜா செடிக்கு முடிஞ்ச வரைக்கும் நார்மலான உப்பு தண்ணி ஊற்றலாம், லைட்டான உப்பு தண்ணி ஊற்றலாம். அதிகமான உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி வந்து டெத் ஆகிடும். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன செய்யணுன்டா, அந்த மண்ணை ஃபுல்லாக ஃப்ரீயாக்கி விடுங்க. மண்ணை ஃபுல்லாக சாஃப்டாக்கி விடுங்க. ஏதாவது எடுத்து அந்த மாதிரி மண்ணை வந்து பொது பொதுன்னு ஆக்கி விட்டு அடுத்து நார்மலாக நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றுங்க. அடுத்தது இந்த மாதிரி இலைகள் காயிறதுக்கு என்ன ரீசன்டா, உரங்கள் வந்து கொடுக்குறது. தேவையில்லாத இந்த தோட்டத்துக்கு போகிற உரங்கள் வந்து நம்ம ரோஜா செடிக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அப்படி யூஸ் பண்ணாலும் உங்கள் ரோஜா செடி இந்த மாதிரி டெத் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரோஜா செடி வந்து சூப்பராக இருக்கும்டா. முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி ஊற்றுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.